ராமா, மன்னர் ஜனகரிடம் இருந்து அழைப்பு வந்துள்ளது. நான் மிதிலை புறப்படுகின்றேன். நீங்களும் என்னோடு அங்கே வந்தால் சிவதனுஷ் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராமன் லக்ஷ்மணன் இருவரும் விஸ்வாமித்திரருடன் மிதிலை நோக்கி பயணம் மேற்கொண்டனர். மிக்க நன்றி ராமா. உன் புனிதமான கால்கள் பட்டதால் நான் சாப விமோச்சனம் அடைந்தேன். என்ன, இத்தனை ஆண்டுகளாக ஒரு பெண் கல்லாக வாழ்ந்து வந்தாளா? ஆம் ராமா, சூழ்ச்சிக்கார இந்திரன் செய்த சதியை அறியாமல் என் கணவர் கோபத்தில் எனக்கு கொடுத்த சாபத்தால் நான் கல்லாக ஆனேன். ஆனால் இன்று உன்னால் எனக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது. மாமுனிவரே, யார் அந்த ராஜகுமாரர்கள்? சூரியனையும் சந்திரனையும் பார்ப்பது போல் பொலிவுடன் காட்சி அளிக்கின்றார்களே. மன்னா, அவர்கள் அயோத்திய மன்னர் தசரதரின் மைந்தர்கள் ராமன் லட்சுமணன். மிதிலை மக்களுக்கு ஓர் அறிவு. மன்னர் ஜனகரிடம் இருக்கும் சிவதனுசை உடைப்பவருக்கே தன் மகள் சீதாவை திருமணம் முடிக்கப் போவதாக மன்னர் ஜனகர் அறிவித்துள்ளார். மிதிலை நகரமே அதிரும் ஓசையோடு திருமண விழாவிற்குள் நுழைந்தார் பரசுராமர். இரு கண்களும் கோபத்தில் சிவந்திருந்தது. வலிமையான தோளில் தொங்கும் வில்லோ நிமிர்ந்திருந்தது. முட்டாள் ஜனகரே, சிவபெருமானின் வில்லை உடைத்த கயவன் யார் என்று கூறு. இல்லை என்றால் உன் ஆட்சி உன் கண் முன்னே அழிந்து போகும். மன்னிக்கவும், இந்த வில்லை உடைத்தவன் உங்களுக்கு பணிவான சேவகன். நீங்கள் எதை கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்வான். நான் வணங்கும் சிவபெருமானின் வில்லை உடைத்த அவன் எவனாக இருந்தாலும் கொன்று தீர்ப்பேன். முனிவரே, என் சிறு வயதில் எத்தனையோ வில்லை உடைத்திருக்கின்றேன். ஆனால் இப்படி நீங்கள் கோபித்ததில்லையே, இதில் மட்டும் என்ன சிறப்பு? அப்படி நாவை அடக்கு, இல்லை என்றால் என் கோடாலிக்கு பலியாவாய். லக்ஷ்மணா, அமைதிகோள். முனிவரே, நான் மன்னர் ஜனகரின் வேண்டுகோள் படி வில்லினால் அம்பை எய்தவே முயற்சி செய்தேன். என் துரதிருஷ்டம், வில் உடைந்தது. ராமா, இதோ என் கையில் தாங்கி இருக்கும் இந்த வில் நீ சற்று முன் உடைத்தாயே, அந்த சிவதனுஷிற்கு சளைத்ததல்ல. இது என் தந்தை விஷ்ணு எனக்கு பரிசாக அளித்தது. இந்த வில்லில் உன் அம்புகளை செலுத்துவாயே, ஆனால் நான் உன்னை என் இறைவன் விஷ்ணுவின் அவதாரம் என ஏற்றுக்கொள்கிறேன். ராமா, என்னை மன்னித்து விடு. நான் வணங்கும் இறைவன் விஷ்ணுவின் அவதாரம் நீயே. ஜனகர் அவர் சகோதரர் குஷஸ்த்வாஜா ஆகியோர்களின் மகள்களுடன் தசரத மன்னனின் நான்கு மகன்களுக்கும் திருமணம் நடந்தது. சீதா ராமனுக்கும், சீதாவின் சகோதரி ஊர்மிளா லக்ஷ்மணனுக்கும், மந்தாவி பரதனுக்கும், சுதாக்ருதி சத்ருகனுக்கும் மனமுடித்தனர்.
பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தசரதர் தன் அரசவையை கூட்டினார். இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் என் இரு கண்களாக நினைத்து ஆட்சி செய்து வந்துள்ளேன். ஆனால் இப்போது எனக்கு வயதாகிவிட்டது. அதனால் இந்த ஆட்சி பொறுப்பை என் மகன் ராமனிடம் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளேன். ஆமாம், சரியான முடிவு. ராமன் தான் சரியான தேர்வு. அவரிடம் ஒப்படைக்கலாம். கைகேயி தன் அறையில் நகைகளை சூடிக் கொண்டிருக்க மந்தாரா அங்கே வந்தாள். வா மந்தாரை, என் மகன் ராமன் அரசனாக போகின்றான் என்று மகிழ்ச்சியாக உள்ளேன். உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டுமே. முட்டாள் பெண்ணே, அரசாள போவது உன் மகன் பரதன் அல்ல, ராமன். ராமனும் என் மகன் தானே. அவன் என்னையும் தன் தாயாக அல்லவா நினைக்கின்றான். கைகேயி, வளர்த்த பாசம் உன் கண்ணை மறைக்கின்றது. ராமனுக்கு மட்டும்தானா முடிசூட்ட வேண்டும்? பரதனுக்கு முடிசூட்டிருக்கலாமே. ராமன் அரசனானால் உன் மகன் பரதனை கொன்று விடுவார். போதும், நிறுத்து. என் ராமனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். சரி, ராமன் மன்னனானால் அவன் தாய் கௌசல்யா ராணி ஆவாள். நீ அவளுக்கு பணிவிடை செய்ய வேண்டியிருக்கும். அது உனக்கு சரி என்றால் ஒத்துக்கொள். நீ அப்படி சொல்கிறாயா? நீ சொல்வதிலும் அர்த்தம் இருக்கிறது. கைகேயி, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வயிற்றில் பிறந்தவன் மட்டுமே உனக்கு உரிமையானவன். ஆனால் மன்னர் முடிவெடுத்து விட்டாரே. மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டனர். நாளை முடிசூட்டு விழா. இப்பொழுது என்னால் என்ன செய்ய முடியும்? கைகேயி, மறந்துவிட்டாயா தசரத மன்னன் உனக்கு கொடுத்த இரண்டு வரங்களை? ஆம், அந்த வரங்களை உபயோகிக்க இதுதான் சரியான நேரம். மாமன்னர் வாழ்க! மகாராணி கைகேயி தங்களை காண விருப்பப்படுகின்றார். கைகேயி, என்ன இது அலங்கோலம்? அங்கே ராமனுக்கு முடிசூட்டு விழா ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. நீ ஏன் இப்படி இருக்கின்றாய்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா, பல ஆண்டுகளுக்கு முன் எதிரியின் அம்பினால் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த உங்களை தேரோட்டி காப்பாற்றினேன். அப்பொழுது நீங்கள் எனக்கு இரண்டு வரங்களை தந்தீர்கள். அந்த வரங்கள் இப்பொழுது எனக்கு வேண்டும். அவ்வளவுதானே? அதற்காகவா இவ்வளவு ஆவேசம்? உடனே கேள். என் மைந்தன் ராமன் பதவி ஏற்க நேரமாகிவிட்டது. ஒன்று, ராமனுக்கு பதிலாக என் மகன் பரதனுக்கு நீங்கள் முடிசூட்ட வேண்டும். இரண்டு, ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். கைகேயி, போரில் அடிபட்ட என்னை அன்றே நீ கொன்றிருக்கலாம். ராமா, நான் தவறு செய்து விட்டேன். ராமா, நாடாள வேண்டிய உன்னை காடாள செய்து விட்டேன். என்னைப் போல் ஒரு துர்பாகியசாலி இந்த பூமியில் வாழ்வதே தவறு. நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேனே. ஐயோ தெய்வமே, ஐயோ என் தெய்வமே, என் உயிரை எடுத்துக் கொள்ள மாட்டாயா? ராமா, என்னை மன்னித்து விடு ராமா. முடிசூட வேண்டிய ராமன் தன் சுகபோக வாழ்க்கையை துறந்து காடாள தயாராகின்றான். அவனுடன் தம்பி லக்ஷ்மணனும்
மனைவி சீதாவும் தயாராகின்றனர். மங்கள ஓசை ஒலிக்க வேண்டிய அயோத்தியாவில் அமங்கல இசை ஒலிக்க ஆரம்பித்தது. தெருவெங்கும் மக்கள் கண்ணீர் மல்க கதற ராமன் புறப்பட்டான். ராமா வேண்டாம், இளவரசே எங்களை விட்டு போகாதீர். ராமா வேண்டாம், ராமா வேண்டாம், நில். சுமந்திரரே, நாங்கள் விடைபெறுகிறோம். இளவரசே, உங்களையே நம்பி வந்திருக்கும் இவர்கள் விழித்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? அவர்கள் இங்கே வாழ வேண்டியவர்கள் சுமந்திரரே. என்மேல் உள்ள அக்கறையில் என் பின்னே வந்தனர். நடந்து வந்த களைப்பில் அயர்ந்து உறங்குகின்றனர். நன்றாக உறங்கட்டும். என் தந்தையையும் என் அன்னையர்களையும் பார்த்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். குகன் படகோட்ட மூவரும் படகில் பயணம் செய்தனர். ஓ அயோத்தி, என் தாய் மண்ணே, நான் பிறந்து வளர்ந்த உன் மடியை விட்டு இன்று பிரிந்து செல்கிறேன்.